தமிழ் சினிமாவில் புதுமைக்கு பெயர் பெற்றவர் தான் இயக்குனரும் நடிகருமாக இருக்க பார்த்திபன். இப்போ இரவின் நிழலுன்ற படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. உலக சினிமாவிலேயே சிங்கிள் ஷாட் நான் லீனியரில் எடுக்கப்பட்ட முதல் படம்ன்ற பெருமையை பெற்றிருக்கு இரவின் நிழல் திரைப்படம். ஏற்கனவே ஒத்த செருப்புன்ற படத்தில் புது முயற்சியாக பார்த்திபன் மட்டுமே அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவரோட அந்த முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க இப்போ இரவின் நிழல் படத்தை நடித்து இயக்கியிருக்காரு. இந்த படம் இந்த வாரம்தான் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அதையொட்டி பார்த்திபன் பல பேட்டிகளில் பங்கேற்று படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டுருக்காரு. ஒரு பேட்டியில் புதிய பாதை படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்கினா அதில் சிம்பு தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. பார்த்திபன் புதிய பாதை படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் அடைஞ்சிருந்துச்சு. அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை சிம்புவை வச்சு இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சிம்பு சம்மதிச்சா அடுத்த மாதமே படப்பிடிப்பை தொடங்கிடலான்னு பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. இதே போல் பழைய பேட்டி ஒன்றுலையும் பார்த்திபன் புதிய பாதை 2 படம் உருவாச்சு அப்படின்னா அதில் சிம்பு தான் ஹீரோவாக இருப்பார் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். இப்போ மறுபடியும் அதை நினைவு கூர்ற வகையில் மறுபடியும் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே பார்த்திபனோட இயக்கத்தில் சிம்பு நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.